இந்த ருஷன்னு ருத்ரான்னு என்ன தெரியுமா உங்களுக்கு இது படைத்தல் செய்யலை முதல்ல எந்த ஒரு அசைவு இல்லாமல் எல்லாமே இருந்தது படைத்தல் இல்லை சும்மா அப்படியே ஒன்றும் இல்லாத ஒரு நிலை இருக்குது படைத்தல் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு ஏதோ ஒரு தூண்டுதல் வந்துருச்சு அந்த தூண்டுதல்னால் ஒரு கர்ஜனை வந்த மாதிரி வந்துடுச்சு இது விக்ஞானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு பிக் பேங்குன்னு சொல்கிறாங்க பிக் பேங்கன்னு ஒன்றே ஒன்று பூமான ஆயிடுச்சியா அப்படி இல்லை இது பல விக்ஞானி கூட நான் ரொம்ப ஆழமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன் இது என்ன நீங்கள் ஒரு ஸ்கூட்டரோ மோட்டர் சைக்கிளோ சின்ன வண்டியை எடுத்துக்கோங்க ஒரு டிவிஎஸ் முப்பட்டை எடுத்து நீங்கள் சைலன்ஸாரி எடுத்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணால் பட் 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 அனு வருது கொஞ்சம் ஆக்சல் ரேட்டு கொடுத்தா அப்ரானது இப்போது அவர் ஒரு பிக் பேங்குன்னு சொன்னாங்க நான் அவர் கூட உட்காந்து விவாதம் பண்ணி ஒன்னே ஒன்று நடந்துச்சான்னு கேட்டேன் இல்லை இல்லை நிறைய நடந்துச்சுன்னு சொன்னேன் நிறைய நடந்துருச்சுன்னா ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அப்படியே நடந்திருந்தான் அது ஒரு கர்ஜினியாக இருந்திருக்க முடியுமா ஒரு ரோராக இருக்க முடியுமான்னு சொன்னேன் ஆ இருக்க முடியும் ஆனால் அப்படி நான் நினைக்கலன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நம்ம கலாச்சாரத்தில் நான் முதல்லேருந்தே இதே சொல்லி வந்திருக்குறோம் ஒன்றும் இல்லாமல் இருந்தது இதுக்கு நாம் ஷீவான்னு சொன்னோம் ஷீவான்னா இது ஒன்றும் இல்லாதது சும்மா இருந்தது அதுக்கப்புறம் ருத்ரானாயிடுச்சு அப்படின்னா ஒரு கர்ஜனை வந்துருச்சு அது கூட ஒரு உருவம் உருவங்கள் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு இந்த ருத்ரனுக்கு ஒன்றும் அசைவில்லாத ஒரு தன்மைக்கு அசைவு வந்துடுச்சு அந்த அசைவினாலே ஒரு சத்தம் ஒரு படைத்தல் செய்கிறதுக்கு தேவையான ஒரு சக்தி ஒரு வெப்பம் ஒரு விளைச்சி எல்லாமே அதில் வந்துடுச்சு இது வந்தப்போ ரொம்ப அசைவில்லாமல் ஆனந்தமாக இருந்த தன்மைக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்தப்போ அந்த சீவா அவன் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு அதுக்கு ருத்ர அக்ஷான்னு சொன்னோம் அவன் கண் தண்ணிக்கு இது எல்லாமே நீங்கள் இது ஒரு ஃபேக்ட் மாதிரி எடுக்கக்கூடாது இது ஒரு விஞ்ஞானம் இன்னொரு விதமாக ஒரு கதை மூலமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க முக்கியமாக எப்போ உங்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கலாம் என்னன்னா நிறைய பேருக்கு இப்படி வரலன்னு நினைக்கிறேன் என்னத்துக்கு தான் அந்த மாதிரி அமைதி அந்த மாதிரி ஆனந்தம் நிறைய பேர் பார்த்தது இல்லை நீங்கள் சும்மா இப்படி ரொம்ப அமைதியாக உட்காந்திங்க ரொம்ப அமைதியான அசைவே இல்லை அப்படி உட்காந்துட்டிங்க யாரோ வந்து இப்படி தொட்டால் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமில்லை ஆனால் கண்ணில் தண்ணி வந்துடும் இது சொல்கிறாங்க அவர் இப்படி ஆகிடுச்சின்னு அவருக்கு அந்த கண் தண்ணிக்கு ருத்ராட்சம் அந்த கண் தண்ணி கீழே விழுந்து ஒரு விதை ஆயிடுச்சு அது ஒரு ருத்ராட்சுன்னு சொல்லுவாங்க என்னத்துக்குன்னா இந்த ஒரு விதைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தன்மை இருக்குது அதுக்கு எது எது கூடிய ஒரு தொடர்பு வந்தால் அந்த 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 தொடர்பு வந்த ஒரு தன்மைக்கு என்ன ஒரு சக்தி இருக்குதோ அந்த சக்தி இதில் பிடிச்சி வச்சுக்கிற ஒரு சக்தி இது இருக்குது இதுக்கு பலவிதமான சோதனை இப்போ நடந்துருக்குது வெளிநாட்டில் எல்லாமே நம்ம நாட்டிலேயும் கொஞ்சம் நடந்துருக்குது பட் வெளிநாட்டில் இப்போ யூனிவர்சிட்டிஸில் எல்லாமே டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ருத்ராட்சம் நிறைய பேர் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது போட்டால் ப்ளட் ப்ரெஷர் குறைஞ்ச போகுதுன்னு பேங்க் பெங்களூரில் எல்லாமே டாக்டர்ஸ் நிறைய பேர் நீங்கள் ருத்ராட்சை போட்டுக்கங்க ப்ளட் ப்ரெஷர் குறைஞ்சு போயிடும் எல்லா ருத்ராக்ஷ போட்டிருக்காங்க நான் என்னான்ற நாலஞ்சு பேர் பார்த்தேன் நான் என்ன எல்லாம் ருத்ராக்ஷ் போட்டிருக்கீங்க எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டேன் இல்லை நம்ம டாக்டர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க சரி நான் நாம் என்னத்துக்கு அவரே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பிரச்சனையே இல்லை நான் சொன்னேன் இப்போ இந்த தடவை ஆதி யோகிக்கு போட்டிருக்கிற ருத்ராட்சம் நாம் கொடுக்க போகிறோம் இது தோராயமாக ஒரு எவ்வளோ தெரியல எனக்கு ஒரு இருபது லட்சம் இருக்கலாம் இருபது லட்சம் ருத்ராட்சம் இலவசமாக கொடுக்க போகிறோம் இதுக்கு நமக்கு உதவி தேவை இருக்குது என்னதுக்குன்னா என் பூரா இருபத்தி இருபது நமக்கு ரொம்ப பொருளாதாரத்தில் பல விதமான கஷ்டம் இருந்திருக்குது அப்படி இருந்தாலே நாம் எது எதுக்கு நாம் உறுதி கொடுத்துருந்தோமோ நம்ம ஈசா வித்யாவில் பல குழந்தைக்கு ஆயிரம் குழந்தைக்கு நாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்துக்கிறோம் கொடுத்துருக்குறோம் அது நாம் எடுக்கலை இப்போது காவேரி காலிங்கன்னு சொல்லி நாம் விவசாயிக்கு இந்த மரக்கன்று கொடுக்குற இது அது நாம் பின்னோக்கி போகல எல்லாமே நடந்தே இருக்குது எது எது கமிட்மெண்ட் இருந்தோ எல்லாமே நடந்தே இருக்குது இது சுலபமாக நடக்கலை நமக்கு ரொம்ப இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப பாடுபட்டுருக்காங்க அது நடத்துகிறதுக்கு இதனால இது கூட இலவசம் போக போகுது அதனால எல்லோரும் உதவி செஞ்சால் யார் யாருனால முடியுமோ உதவி செஞ்சால் இல்லை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது ருத்ராட்சம்ன்றது நீங்கள் உடலில் தொடர்பாக வச்சுக்க முடியும் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வச்சு ஒரு குறிப்பிட்ட நாளை ஒரு விழா இருந்தாலோ ஏதோ ஒரு முக்கியமான நாள் இருந்தால் போட்டுக்கலாம் இது நீங்கள் ஏதோ ஒரு இதில் நம்பிக்கை வச்சுக்கணும் மதம் பண்ணிக்கணும் இப்படியெல்லாம் வேண்டாம் நீங்கள் சும்மா கையில் வச்சு கண்ணு முடி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது இப்போது பல விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்குது என்னென்னா ஏதோ மேக்னடிக் வைப்ரேஷன் ஒன்று ஒருத்தர் பண்ணுறாங்க இன்னொரு விதமான அதன் பண்ணுறாங்க எனர்ஜி பயோ எனர்ஜி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் மெஷினாக இருக்குது இது பழைய காலத்து மிஷின் இதுக்கு ஒரு மாதிரி ஒரு அதிர்வு இருக்குது சும்மா கையில் வச்சு அப்படியே உட்காந்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு தெரியுது என்னான்னு பொருளேனால ஏதோ ஒரு மாற்றம் இருக்குதுன்றது உங்களுக்கு கட்டாயமாக தெரியுது அதனால அனுபவப்பூர்ணமாக பாருங்கள் வேலை செஞ்சால் வச்சுக்குங்க இல்லைன்னா நம்ம கொடுத்துருங்க இதுக்கும் ஒன்றும் பணம் இல்லை ஒன்றும் இல்லை இலவசமாக போகுது